நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்களோடு இன்றைய ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியாகட்டும் வர்த்தக வளர்ச்சியாகட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து பத்திரிகை துறைக்கும் சேரும். அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நுட்பமான துறை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த துறையில் நம்மளோட சிறப்பு விருந்தினர் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் பணியாற்றி ஒரு 15,000 யங்ஸ்டர்ஸ்க்கு மேலே இவர் வந்து அவங்களோட ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரிஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கோவையை சேர்ந்த பெருமைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் எம் ரஃபி அகமத் அவர்களை இன்றைய ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம் அனந்த நாராயண் அவர்களே. வணக்கம். இந்த ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றிகள் பல. கண்டிப்பாக சார், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பத்திரிகை துறையில் வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய துறை அப்படி நம்ம சொல்லலாம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தகவல்களை வந்து பரிமாற்றக்கு பெட்லஸ் மூலிமா வந்து இது பண்ணாங்க. கப்பலில் இருக்கக்கூடிய அந்த அவங்க பயணிகள் மூலிமா அமைச்சக்கூடிய காலகட்டங்கள் போய் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக மாறி அதுக்கப்புறம் 18th century நியூஸ் பேப்பருக்கு வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன் 20th century 21st இன்டர்நெட்டாக மாறிடுச்சு. இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்குது? இல்லை, இப்போ பத்திரிகை இதழியல் சொல்கிறது இப்போ ஜேர்னலிசம், இப்போ மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம், விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி சில பேர்கள்லாம் இப்போ வந்துருச்சு. பட் நான் வந்து இப்போ வேலையில் சேரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாஸ் கம்யூனிகேஷனோ விஷுவல் கம்யூனிகேஷனோ இல்லை ஜேர்னலிசம் கோர்சஸ் அதிகமாக இல்லை. ஓகே. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த மாஸ் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஆனால் அனுபவத்தில் தான் நாங்கள்லாம் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தோம். ஓகே. இதுக்கு மெயின் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே நீங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அதை விட பன்மடங்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். ஒரு டெடிக்கேஷனோடு இருந்தீங்கன்னா தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். அப்படி நான் வர்றப்போ வந்து நான் என்னுடைய பள்ளி காலத்திலே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். மணி ஹைஸ்கூல் தான் நான் இங்கே படித்தது கோயம்புத்தூரில். என்னுடைய ஆங்கில வாத்தியார் வந்து சண்முகமணி மாஸ்டர். ஓகே. அவர் தான் எனக்கு எழுத்து மேலே ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ணி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி உற்சாகப்படுத்தி நீங்கள் நிறைய எழுதுங்க, மேகசினுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்னைய எட்டாவது ஒன்பது படிக்கிறப்போ என்னை வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி என்னை எழுத வச்சது அவர் தான். என்னுடைய முதல் ஆர்டிக்கிள் வந்து மிரருங்கிற ஒரு மேகசினில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேட் வீக்லி, அது அதில் ஒரு அந்த முதல் மேகசின் வந்து வரும்போது உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு அதான் சொல்கிறேன், 13 இருக்கும். 13 வயசுல ஆமாம். ஆனால் அது எனக்கு எடுத்தோன்னே வரல. ஃபஸ்ட்டு நம்ம எழுதி போட்டோன்னே அந்த ஆர்டிக்கிள் வந்து கேரி பண்ணல. ஒரு 15-20 இப்படியே எழுதி 150th ஆர்டிக்கிள் தான் பப்ளிஷ் ஆச்சு. அப்போ அவங்களுடைய அவங்க என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இவன் உண்மையிலேயே நம்ம புக்கை படிக்கிறானா, அவன் என்னென்ன இதெல்லாம் படிக்கிறான், நம்ம லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நான் தெரிகிறதுக்கே எனக்கு 2-3 ஆச்சு. ஓகே. அதை யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோரியை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது பப்ளிஷ் ஆகும். ஒரு இது கூட மாற்றங்கள் இல்லாமல் வந்த ஒரு ஆர்டிக்கிள் அது. இது சாதாரண ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் தான், இந்த பெகர்ஸ் நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பிச்சைக்காரர்களுடைய தொந்தரவுகள், இதை பற்றின ஒரு ஸ்டோரி தான். இதை நான் ரியலாக நான் பார்த்தது ஒரு கோயிலுக்கு முன்னாடி, ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி, ஒரு மசூதிக்கு முன்னாடி இப்படி உட்காந்துட்டு இருக்கிறவங்கள நான் நேரில் போய் பார்க்கறது. அவங்க உண்மையிலேயே வந்து பிச்சைக்காரெல்லாம் ஆகிதான் வர்றாங்களா, இல்லை நல்ல நிலைமையில இருந்து தள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நான் பார்க்குறப்ப, ஒருத்தர் நடக்க முடியாதவர் ஒரு கோயில் பக்கத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருந்தார். இது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக, என்னடா ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு, காலை கூட இழுத்து இழுத்து நடக்கிறாரு, நடக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு, ஆனால் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. போய் ஆர்வம் போய் பேசினேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு எக்ஸர்வைஸ்மேன், ஒரு எக்ஸர்வைஸ்மேன், ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவங்க குடும்பத்தில் அவரை புறக்கணித்து அவருக்கு ரெண்டு காலம் வந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இவர் இப்படியே ஒவ்வொரு ஊராக வந்து இங்கே கோயம்புத்தூர் வந்து இதானார். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியை நான் எழுதினேன். அந்த ஸ்டோரியை வந்து இல்லஸ்ட்ரேட் வீக்கில் அப்படியே பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கு பாராட்டு கடிதமும் எனக்கு
குஷ்வந்த் சிங் அப்போ எடிட்டர் ஆசிரியராக இருந்தவர், அவர்கிட்ட இருந்து தனிப்பட்ட முறை எனக்கு பாராட்டு கடிதமும் கிடச்சிது. இதுதான் எனக்கு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்திச்சு. மறுபடியும் நம்ம நிறையா எழுதணும் அப்படிங்கு அப்படி நான் நைன்த்து படிக்கிறப்ப, டென்த்து படிக்கிறப்ப, ஒரு லெவன்த் படிக்கிறப்ப கிட்டத்தட்ட அப்போ ஒரு 100-200 எழுதிட்டேன். ஆமாம், எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அப்போ வந்து ஓப்பன் காலம்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்துச்சு. எவ்ரி தேர்ஸ்டே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 2-3 கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் வேணாலும் எழுதலாம், எது எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எழுதலாம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி நான் எழுத ஆரம்பித்தேன். தேர்ஸ்டே காலத்தில் என்னோடய ஸ்டோரி ஏதாவது கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலத்தை பற்றி எழுதுவேன், இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை உள்ள ஒரு பையனை பற்றியோ ஒரு பெண்ணை பற்றியோ அப்படி நான் எழுதிட்டு இருந்தேன். அதுலேயே நான் ஏகப்பட்டது எழுதிட்டேன். நான் காலேஜ் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் முடித்தேன். முடித்ததுக்கு பின்னாடி எனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. என்னுடைய ஆர்டிக்கலை பேஸ் பண்ணதே எனக்கு வேலையே கிடைச்சி. அதை எல்லாத்துக்கும் டிகிரி வச்சா போய் வேலைக்கு போவாங்க. எனக்கு டிகிரி எதுவுமே பார்க்க கிடையாது. நான் பட்டம் வாங்கியிருக்கேனா, இல்லை வேற மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கேனா, ஜேர்னலிசம் கோர்ஸ் பண்ணிக்கணும், எதுவுமே பார்க்காம என்னுடைய ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட வேலை தான் எனக்கு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் மொதல் மொதல் நான் மதுரையில் ஜாயின் பண்ணேன். வெறும் 1500 சம்பளம், அதில் 500 ரூமுக்கே போயிடும். இப்படி நாங்கள் எந்த எந்த காலகட்டம் அது வந்து 78 79. இதுக்கிடையில் நான் வந்து ஆடியன் ரேடியோவில் நான் காலேஜ் படிக்கிற காலத்திலே ஒரு கேஷுவலாகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி இப்போ ஆங்கராக இருக்கிறீங்க, ஆர்ஜேவா விஜேவான்னு இருக்கீங்க, அந்த மாதிரி நான் அந்த காலகட்டத்தில் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 3 நான் ஆடியன் ரேடியோவில் கேஷுவலாக யூத் ப்ரோக்ராமு மற்ற நியூஸ் ரீல் வெளியில் போய் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து இது பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி தொடர்புகள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆன்லைன் ரேடியோ தொடர்பில் தான் இருந்தேன். ஓகே, ஆமாம். அது வந்து இன்னும் வந்து எனக்கு ரீஃபைன் பண்ணிச்சு. நிறைய கான்டாக்டை டெவலப் பண்ணிக்கிட்டேன். நிறைய புது டேலண்ட்டெல்லாம் எனக்கு கிடச்சிது. ஆன்லைன் ரேடியோவில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நிறைய டேலண்ட் அங்கே வரும். அந்த டேலண்ட்டை நம்ம பேப்பருக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சார். பரவாயில்ல, நீங்கள் சொல்லும் போது அந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் இவ்வளோ ஆர்வம் காமிச்சிருக்கீங்க. எப்படி ஒரு டோட்டல் ஒரு சமூகமாக பார்க்கும்போது இந்த பத்திரிகை துறைக்கோட அவேர்னஸ் எப்படி இருந்துச்சு? எத்தனை பேர் அந்த பீரியட்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க? உங்களுக்கு 80s வரைக்குமே வந்து இந்த பத்திரிகை துறைக்கு வர்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் நிறையவேத்து கிடையாது. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸே கிடையாது. இந்த ஜேர்னலிசம் கோர்ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் கோர்ஸோ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த எந்த கோர்ஸுமே கிடையாது. ஒன்று இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிங்கன்னா இந்த வேலை கொடுப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டம் தான் இருந்துச்சு. எல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏ லிட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும். ஆனால் அதையும் மீறி ஒரு இதை ஒருத்தர் ஒரு திறமையை வச்சு கொடுக்கறது சில கேஸில் நானும் ஒருத்தேன். எனக்கு வந்து என்னுடைய ஆர்டிக்கிளை வச்சு தான் கொடுத்தாங்க. அப்போவே கிட்டத்தட்ட 600-700 எழுதிட்டேன். அதுக்கு அந்த காலகட்டத்தில் தான் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெண் பிள்ளைகள் வர ஆரம்பித்தாங்க. கேர்ள்ஸ்லாம் கூட கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் சில பேர் இப்போ நல்ல நிலைமையிலும் இருக்காங்க. பரவாயில்ல. இதுக்கு வந்து மெயினாக இன்ட்ரெஸ்ட் தான் தேவை, ஆர்வம் தான் தேவை. ஆர்வம் இருந்து 24/7 ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் நம்ம போச்சோம்னா அந்த ஃபீல்டுக்கு போகணும். இது ஃபீல்டு தான், ரிப்போர்ட்டிங் வந்து மெயினாக வந்து ஃபீல்டு தான். சம்பவம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும். அப்போ தான் என்ன நடக்கும் கண் கூட நம்ம பார்த்து எழுதணும். நம்ம ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னாடி, ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னாடி போலீஸ் தரப்புலையோ மற்ற தரப்புலையோ சொல்லக்கூடிய கேட்குறதுல ஒரு 50% தான் நமக்கு அதில் நியூஸ் கிடைக்கும். மீதி 50% பேக்ரவுண்டில் நடக்கும், எதுவுமே கிடைக்காது. ஆனால் நம்ம ஸ்பாட்டில் இருந்தோம்னா உண்மையில் என்ன நடந்துச்சு, உண்மையில் என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத அப்படியே படம் பிடிச்சி காட்டக்கூடிய ஒரு இது நம்ம ஃபீல்டில் இருக்கணும். இது வந்து அத்தியாவசியமான ஒரு இது. மெயின் இது ஃபீல்டில் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கணும். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து ஜெனுவினாக சில இது கொடுக்க முடியும். பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம், ரெண்டாவது ஆங்கிலே மாறி போயிடும். இப்போ சும்மா வந்து நம்ம கேட்குறோம், ஒரு சொல்கிறோம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 4 இறந்து போனாங்கன்னு, பட் உண்மையில் வேற இன்னமும் நடந்திருக்கும். அப்போ ஸ்டோரியோட லீடே கூட மாறி போயிடும். ஆனால் நான் எப்பவுமே என்னுடைய இது நான் ஃபீல்டுக்கு போயிடுவேன். 2 நடந்தால் கூட நைட்டில் கூப்பிட்டோம், நான் போயிடுவோம். சரி, ஸ்பாட்டில் போய் தான் நம்ம நியூஸ் எடுக்கணும். காலகட்டு நம்ம செய்யக்கூடியது ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிக்கல் பர்பஸ் தான் வரும். அது உண்மையின் நிலைய நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியாது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியும். இப்போ உள்ள ஆட்கள் வந்து அப்படி நேரில் போகிறதுக்கான யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க. பட் அவங்களை மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணால் டெஃபினட்டாக நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அருமை சார். சார், இப்போ வந்து இப்போ மேரேஜ் கூட எல்லாமே டிஜிட்டல் மேரேஜ் மாதிரி ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களோட மீடியமும் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பீஸ் இருந்து எல்லாம் சாஃப்ட் காப்பிக்கு மாறிட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாம் ஸ்க்ரோலிங்லேயே ஜஸ்ட் வந்து இப்போ இதை பாசிங்லேயே கண்டென்ட்டை படிச்சுட்டு போகிறாங்க. இந்த சேலஞ்சிங் டைமில் நீங்கள் இந்த டெக்னாலஜிஸ் என்னென்ன அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஆளுமை பண்ணிகிட்ருக்கு?
பிரிண்ட் மீடியா இருந்துச்சு அப்போ, எழுத்து ஊடகம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காட்சி ஊடகம் வந்துருச்சு, எலக்ட்ரானிக் மீடியா வந்துருச்சு, டெலிவிஷன் வந்துருச்சு. இப்போ அதையும் தாண்டி டிஜிட்டல் ஜேர்னலிசத்துக்கு நம்ம போயிட்டோம், போயிட்டு இருக்கோம். இப்போ வாட்ஸ்அப் ஜேர்னலிசம், சோஷியல் மீடியா ஜேர்னலிசம், இதில் எல்லாம் இப்போ நிறையா 90% ஆஃப் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாலையும் வாட்ஸ்அப்பில் தான் பார்க்க முடியும். அப்படியான ஒரு ஜேர்னலிசம் இப்போ மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இனிமேல் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஜேர்னலிசம் நாங்கள் சொல்லுவோம். அடுத்த தலைமுறைக்கான ஒரு இதழியல் துறைன்னு சொன்னோம்னா இதைத்தான் சொல்ல முடியும். இதுதான் இனிமேல் வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது அறவே இதாயிருச்சு. இளைஞர் மத்தியில் நியூஸ் பேப்பர் ரீடிங்கிற அந்த கான்செப்டே கிடையாது. இப்போ நான் நிறைய கல்லூரிகளுக்கு நான் போகிறேன். இப்போ அந்த இளைஞர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசுகிறப்ப நீ என்ன பேப்பர் படிப்பீங்கன்னா, யாருமே வந்து சார் நாங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பேப்பர் படிக்கக்கூடிய ஒரு அதில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அது கிடைக்கக்கூடிய ஒரு நிறைய தகவல்கள், ஒரு ஃப்ரண்ட் பேஜில் உள்ளது லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸ் இருக்கும், கிரைம் இருக்கும், அப்புறம் எடிட்டோரியல் இருக்கும், அப்புறம் சிறப்பு கட்டுரைகள் இருக்கும், அப்புறம் உலகளாவிய சில நிகழ்ச்சிகள்லாம் அதில் இது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படத்தோடு நம்ம படிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கவே முடியாது. அதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் போடுவான், அதில் குறைஞ்சது தான் இருக்கும், எலாபரேட்டாக இருக்காது. அது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதில் இருக்குது. வாட்ஸ்அப் ஜேர்னலிசத்தில் சோஷியல் மீடியாவில் நிறையா நம்ம ஆட் பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு அதில் போட முடியும். அதில் ஒரு சின்ன சினாப்சிஸ் மாதிரி தான் வரும். ஆனால் பேப்பர் ரீடிங் தான் வந்து மஸ்ட்டு. அது வந்து நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப நியூஸ் பேப்பர் ரீடிங் படிச்சுட்டு வந்து டெய்லி ஒரு நியூஸை நம்ம சொல்லணும், அசம்பிளியில் சொல்லணும். இது வந்து கம்பல்சரி. டெய்லி ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த நியூஸை பற்றி சொல்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி போர்டில் எழுதுவோம், அன்றாட நியூஸ் பேப்பரில் முக்கியமான தலையங்கம் ஹெட்டிங்கை வந்து நம்ம எழுதணும். ஒரு நேஷ்னல், ஒரு லோக்கல், ஒரு இன்டர்நேஷ்னல், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நாலு கேட்டகரியில் நம்ம எழுதுவோம். இதெல்லாம் இப்போ இல்லை. ஓகே ஓகே. இப்போ வந்து இளைஞர் இந்த ஸ்கூலில் வந்து இந்த கான்செப்ட் இல்லாதனால பசங்க வந்து படிக்கக்கூடிய அந்த இதே போயிடுச்சு, ஆர்வமே போயிடுச்சு. நியூஸ் பேப்பர் ரீடிங் படிச்சிங்கன்னா ஒன்று நம்ம வந்து உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம லோக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மாநிலத்தை பற்றி தெரிஞ்சு அடுத்த அண்டை மாநிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது ஸ்போர்ட்ஸு, மற்ற ஆக்சிடென்ட்டு, மற்ற சிறப்பான செய்திகள்லாம் அது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் அவங்க வந்து பேப்பர் படித்தா தான் கிடைக்கும். அதை வந்து பெற்றோரும் ஆசிரியரும் இப்போ உள்ள கரண்ட்டில் உள்ள பசங்களுக்கு நம்ம அதை வந்து ஆர்வத்தை ஊட்டி அவங்களை மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். கம்பல்சரியாக ஒரு பேப்பர் படிக்கணும், அட்லீஸ்ட் வீட்டில் வாங்க வைக்கணும். ஒரு இங்கிலீஷோ ஒரு தமிழோ ஏதோ ஒன்று படிக்கணும். படித்தா தான் அவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் லாங்குவேஜ் அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கலாம். ரெண்டோ புது புது வேர்ட்ஸ்லாம் காயின் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டிங் கேப்பபிலிட்டி நம்ம அதில் டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய இதுகள் இருக்கு. இப்போ இது நம்ம பேப்பர் படிக்கிறது இல்லை. வாட்ஸ்அப்லாம் மேம்போக்காக நீங்கள் பார்த்துட்டு போக முடியும். அதில் நீங்கள் பார்க்குறது எத்தனை நீங்கள் ஒரு அட்டன்டிவாக பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் பேப்பரில் டெஃபினட்டாக நம்ம மனசில் போய் நிற்கும், ரெஜிஸ்டர் ஆகிடும். இது வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். பேப்பர் நான் எங்கள் வீட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாங்குவாங்க, ஹிந்து வாங்குவாங்க, தினமணி வாங்குவாங்க. இது மூணு நான் என்னுடைய ஸ்கூலு கல்லூரியில் நான் படிச்சிருக்கேன். எங்கள் தாப்பனார் வந்து அது கம்பல்சரி வாங்கி கொடுத்துருந்தா நாங்கள் படிப்போம். அது படித்து தான் நாங்கள் இந்த இவ்வளோ ஆர்வம் வந்து நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு அது ஒரு காரணம். ஓகே, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. கேரியர் சேலஞ்சஸ் எப்படி நீங்கள் டெஃபினட்டாக இட்ஸ் ஹெக்டிக் தான் சொல்ல முடியும். இதை வந்து நீங்கள் வந்து 10-5 ஜாப்னே சொல்லவே முடியாது. ஓகே, 24/7 நீங்கள் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கணும். நைட் ஒரு 2 மணிக்கு ஒரு பெரிய மேஜர் ஃபயர் நடக்குது, ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு 10 பேர் இறந்து போகிறாங்க. இதை வந்து நமக்கு தகவல் வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் நம்ம எந்திரிச்சிடணும், போய்தான் ஸ்பாட்டுக்கு போகிறோமோ இல்லை தூரமாக இருந்துச்சுன்னா அங்குள்ள நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸ் யாருன்னா அவங்களும் பாஸ் ஆன் பண்ணுவோம். இதை கலெக்ட் பண்ணி நம்ம அலர்ட் பண்ணோம். நம்ம வந்து சென்னையில் உள்ள அந்த டெஸ்க்குக்கு நம்ம அலர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இருக்குது, ஒரு மேஜர் ஃபயர் இருக்குது, நீங்கள் முன்ன ஃப்ரண்ட் பேஜில் ஒரு 2 காலத்தை ஸ்பேர் பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிட்டோம்னா அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. நாம் வந்து 1/2 hour அந்த டயத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி ஃபோட்டோவோட அங்கே அனுப்பணும். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ரொம்ப சேலஞ்சிங். ஆமாம், இது வந்து நம்ம தூக்கத்தை பார்க்கக்கூடாது, நம்ம சங்கடப்படக்கூடாது. ஐயோ நைட்டில் நமக்கு வந்துச்சு, இது அது எதுவுமே கிடையாது. இது வந்து சர்வீஸ் தான். அது மோர் தென் அ ஜாப், இட்ஸ் அ சர்வீஸ். Service to the society, service to the people, service to the nation. Very good, sir. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறதா இந்த ஃபீல்டில் இருக்க முடியும். நீங்கள் வந்து 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் நினச்சிங்கன்னா முடியாது. நைட்டு 2:30 நடக்கும். அந்த 2:30 வந்து ரொம்ப குரூசியல். அப்போ தான் எடிஷன் வந்து பிரிண்ட் பண்ண போகும். லோக்கல் எடிஷனில் மட்டும் தான் கேரி பண்ண முடியும், சென்னைக்கெலாம் பண்ண முடியாது. லோக்கல் எடிஷன் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 2:30 கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்குவாங்க, அது வரும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ரொம்ப தயாராக நம்ம எல்லாத்தையும் நம்ம வாங்கி கலெக்ட் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அது விட்டுட்டோம்னா நம்மளுடைய
மிகப்பெரிய ஒரு இதுதான் நம்ம பார்த்து தான் நம்ம மேலே. சம்டைம்ஸ் ரொம்ப த்ரில்லிங்கான ஜாப் கூட. டெஃபினட்டாக த்ரில் தான், த்ரில்லிங் தான். ஆமாம், இப்போ நாங்கள் இருந்த காலகட்டத்தில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இருந்துச்சு. இன்வெஸ்டிகேவ் நம்ம புலனை ஆய்வு பற்றிருக்கிற நிறைய வரும். அது வந்து நமக்கு நல்லா ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்க. நமக்கு அந்த இதுலேயே நிறைய எழுதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. ஓகே, நிறைய இது நாங்கள் வெளியில் கொண்டாந்தோம். ஆனால் இப்போ அது மாதிரி செய்ய முடியாது. இப்போ வந்து காலத்தின் கட்டாயம், இப்போ வந்து ஒரு பத்திரிகையை நடத்துறதுங்கிறே மிகப்பெரிய ஒரு காரியம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அதெல்லாம் டீவியேட் பண்ணி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் சொல்லும் போதுங்க சார், நைட் 2 மணி ஆனால் கூட நீங்கள் போகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் போய் தான் ஆகணும். பெண் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இப்போ இந்த வேலைக்குள்ளே இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது? வரவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களும் 24 hours தான் ஒர்க் பண்ணி ஆகணுமா? இப்போ வண்டர்ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ எலக்ட்ரானிக் மீடியாவில் போகிற பெண்கள் தான் இருக்காங்க. சக்க போர்டு போடுறாங்க அவங்கெல்லாம். இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் அவங்கெல்லாம் நல்லா அந்த ஸ்பாட்டுக்கே போயிடுவாங்க, மைக்கை பிடிச்சிக்குவாங்க, அப்போயே லைவாகவே கொடுக்குறாங்க. அவங்களாம் அந்த இதெல்லாம் பார்க்குறதில்ல. அவங்க நல்லா இன்றைக்கி நல்லா தைரியமாக வர்றாங்க. அந்த போல்னஸ் தான் கரெக்ட். எப்படியோ நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் தான் வர்றாங்க. பட் சாதிக்கிறாங்க. சாதனை பெண்கள் தான் அவங்கெல்லாம். நம்ம எந்த வித இதுவுமே சொல்ல முடியாது. நமக்கு மேலேயே தான் இருக்காங்க. ஓகே, நம்ம பாய்ஸோட இப்போ இன்றைக்கி கேர்ள்ஸ் வந்து இந்த ஃபீல்டில், மீடியா ஃபீல்டில் ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப நம்மளை விட ஒரு படி மேலே தான். வெரி குட் சார், வெரி குட். களத்தில் இறங்கியாச்சு, அந்த இடத்துக்கும் போயாச்சு, அதை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியாச்சு. எழுதுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். இந்த கண்டென்ட் ரைட்டிங் எப்படி, இதோட கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக நமக்கு வேணும். டெஃபினட்டாக வேணும். நீங்கள் வந்து படிக்காமல், அதான் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் பேப்பர் படிச்சிங்கன்னா ஒரு க்ரைம் ஸ்டோரி எப்படி எழுதுகிறான், ஒரு சிவிக் ஸ்டோரி எப்படி எழுதுகிறான், அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி எப்படி எழுதுறான், அப்புறம் ஒரு வரலாற்று சம்மந்தப்பட்டது அது எப்படி எழுதுகிறாங்க, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் உலகளாவிய இதை பற்றி எப்படி எழுதுகிறாங்க, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி, ஒரு தூய்மை தொழிலாளரை பற்றி, ரோட்டில் அந்த கிளீனினஸ் ஒர்க்கர்ஸ் அவங்கள பற்றி, டீ ஆத்துறவங்க பற்றி, இதெல்லாம் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேப்பர் படிக்க படிக்கத்தான் தெரியும். இதை படிச்சுட்டு இருந்தால் நமக்கு அதை கரெக்டாக எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி அதை ஃப்ளோ பண்ணி கொண்டு போய் முடிக்கிறாங்க, அதை ஓப்பனிங், அப்புறம் ஃப்ளோ, அப்புறம் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறது, அப்புறம் கன்க்ளூஷன் முடிவு. ஆரம்பிக்கிறது ஒரு கோட்டோட ஆரம்பிக்கலாம், முடிக்கிறது ஒரு கோட்டோட முடிக்கலாம். இது கடையில் இந்த சம்பவங்களையும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய வாய்ஸ் கட், அவங்க என்ன கரெக்டாக சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம டைரக்ட் ஸ்பீச்சாகவும் போடலாம். இதெல்லாம் வந்து நம்ம படிக்க படிக்கத்தான் வரும். எல்லாமே அனுபவம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஜேர்னலிசம் கோர்ஸில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மேலோட்டமாக சில இதை பிரின்சிபலாக சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அப்ளிகேஷன் நம்ம தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம நிறைய பேப்பரை படிக்கணும். ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பேப்பர், நீங்கள் ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு பேப்பரில் வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு பேப்பரில் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து ஆங்கிள் மாறுறதுக்கான அந்த ரிப்போர்ட்டரோட மைண்டு, அவர் என்ன விஷுவலைஸ் பண்ணுறாரோ அதைத்தான் அதில் அவுட்புட்டாக வரும். அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். நாலேஜ் அப்டேஷன் டெஃபினட்டாக இருக்கணும். இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நிறைய பேருக்கு டெசிக்னேஷனே தெரிய மாட்டேங்குது. யார் கலெக்டர், யார் வந்து எஸ்பி, யார் வந்து கவர்னர், அதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அதெல்லாம் நம்ம தெரியணும். இப்போ ஸ்டோரியில் அது வரும், மாவட்ட ஆட்சியர்னு வரும், மாவட்ட கண்காணிப்பாளர்னு வரும், அப்புறம் ஆளுநர்னு வரும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய ரெகுலர் ரீடிங் இருந்துச்சுன்னா ரீடிங் தான், ரீடிங் தான், ரீடிங். ஆமாம், ரீடிங்க தவிர வேறு எதுவுமே இல்லை. உண்மையாகவே சொல்ல போனால் டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் மாதிரியே ஒரு ஒரு ஆர்டிகல், ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தா அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி அதை தனியாக படித்தாலே இருக்கக்கூடிய நிறைய ஹையர் அண்ட் எஜுகேஷன். நாங்கள் இருக்கிறப்ப நிறைய இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனால் அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ ஸ்டேட்டவே அப்படியே ராவ அடிச்சிருவாங்க. ஓகே, நாங்கள் ஆரம்பிக்கிறதே ஒரு இதை ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தா அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போவோம். இப்போ அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரேட்டவே அடிக்க சொல்கிறாங்கலாம். டேரக்டாக அந்த சப்ஜெக்டவே அடிச்சு விட்டுறது. ஓகே, அதில் கான்செப்ட் ஆஃப் ஸ்பேஸ் தான். ஓகே, இப்போ இட பற்றாக்குறை, அதனால் நிறைய பெருசாக எலாபரேட் பண்ண முடியாது. 200 words கொடுப்பாங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிடும். சில நல்ல ஸ்டோரிஸ்னால் நாங்கள் பெருசாகவும் கொடுப்போம். ஓகே, ஆமாம், இது நல்ல ஒரு எப்படின்னா நம்ம ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல் தான் அது. ஓகே, ஆமாம், உங்களோட மைண்டுக்கும் உங்களுடைய மனசுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு துறை தான் இந்த மீடியா. அது வந்து எந்த காட்சி ஊடகமாக இருக்கட்டும், இல்லை அச்சு ஊடகமாக இருக்கட்டும், எதுனாலும் எல்லாம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான், ஆர்வம் தான். கரெக்டாக சார், கண்டென்ட் எழுதியாச்சு, ரீடர்ஸோட மைண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களோட ரீடர்ஸோட மைண்டு எந்த இந்த ரீடர்ஸ்க்கு எது பிடிக்கும்,
இந்த பீரியட்ல எது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல சார். நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வந்து நம்ம வந்து நம்ம கொடுக்கறத அவங்க படிக்கணும்னு ஒரு கம்பல்ஷன் பண்ணவே கூடாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நீங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. இன்னைக்கு ரீடர்ஸ்க்கு என்ன விரும்புறாங்க, அவங்களுக்கு எதை தேவைப்படுது, அவங்களோட இது எதுல அதிகமா இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ என்ன பொறுத்தளவு நான் வந்து அதிகமாக வந்து ப்ரொஃபைல் தான், ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய அச்சீவ்மெண்ட்டு. அவர் நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பார், ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி ஃபீல்டில் உள்ளவராக இருக்கலாம், உள்ள ஆண்டர்பிரனராக இருக்கலாம். இந்த மாதிரி விமன் ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். வயசானவங்க 78 வயசு 80 வயசில் பார்த்தீங்கன்னா மாவு மிஷின் வச்சுருப்பாங்க, அவங்களே அரைப்பாங்க, சலிக்கிறது இது பண்ணுற இந்த மாதிரிலாம் நம்ம பர்சனாலிட்டி காலத்தில் இவங்களெல்லாம் நான் ஹைலைட் பண்ணுவேன். தனிப்பட்ட ஒரு அவங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டாந்து அவங்கள வந்து வெளியில் ப்ரமோட் பண்ணி வெளியில் தெரிய வைக்கிறது நான் நிறையா பண்ணியிருக்கேன் சார். இந்த மாதிரி ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரிஸ் நிறையா நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. 15,000 மேற்பட்டிய அந்த யங்ஸ்டர்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க. இந்த இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இல்லை? நிறைய இது எப்படின்னா சினிமாவில் இருக்கக்கூடிய நான் நிறைய பண்ணியிருக்கேன். நான் சென்னையில் இருந்தனால் நிறைய சீரியல் பீப்புளெலாம் நிறைய பண்ணியிருக்கேன். சீரியலில் ஒர்க் பண்ணுறவங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணியிருக்கேன், டப்பிங் இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். இந்த சவுண்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எம்பிஏ படித்தவர், ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தவர், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் தான். அவர் சும்மா ஒரு கற்றுக்குட்டியே வந்து அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு டப்பிங் ஸ்டுடியோவில் சீஃப் இன்ஜினியராக இருக்கார். நான் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இப்போ அவரை இன்டர்வியூ பண்ணுறப்ப. அப்போ இந்த மாதிரி வேற எதையோ படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாத துறைக்கு வருதுன்னா இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த மாதிரி நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணியிருக்கேன், பிஹைண்ட் த கேமராங்கிற பேரில். ஓகே, அவங்களுடைய நம்ம வாய்ஸை தான் நம்ம கேட்டிருப்போம், நிறைய பேர்த்துக்கு வாய்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு பலதரப்பட்ட நடிகர்கள், பலதரப்பட்ட நடிகர்களுக்கு ஒரே வாய்ஸ் வரும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் படத்துலையும் சீரியல்லையும் வரும். பட் அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்க வந்து வெளியில் முகம் தெரியாத சில திறமையாளர்கள்லாம் பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் லட்சக்கணக்காக இருக்காங்க. நம்ம பார்க்குறது ஒரு அந்த செக்மெண்ட் தான் பார்க்குறோம், அந்த ஃப்ரேம்குள்ள ஒரு இருக்கக்கூடிய அந்த விஷுவில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க வெளியில் அடையாளம் காணப்படாமலே இன்றைக்கி மறைக்கப்படும். அப்படிப்பட்டவங்க நான் நிறைய பண்ணியிருக்கேன். பிஹைண்ட் த கேமராங்கிற ஒரு கான்செப்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 டப்பிங் ஆர்டிஸ்ட்டை நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்கெல்லாம் பல திறமைகள் அவங்களுக்கு. இது மட்டும் இல்லை, வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, நிறைய வாய்ஸை மாற்றி பேசுவாங்க. ஒரே சீரியலில் ஒரு அம்மா 3 வாய்ஸாக பேசியிருக்கு, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரே லேடி ஒரே சீரியலில் 3 கேரக்டருக்கு பேசியிருக்காங்க. இது நான் பண்ணது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி, அப்போவே பிரமிலான ஒரு அம்மா. இப்போ இல்லை, அவங்க ஃபீல்டில் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, திறமைகள் நிறையா இருக்குது. திறமைகளை நம்ம வெளியில் கொண்டாடுறது தான் என்னுடைய இது. எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், அந்த திறமைகளை நம்ம வெளியில் கொண்டாந்து அடையாளப்படுத்துறது தான் என்னுடைய இது. அப்படி நான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் செம சேலஞ்சிங்கான ஒரு ஃபீல்டு உங்களுது. இப்போது டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டுக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ யூஎஸில் கூட ஸ்டெனோடுன்னு சொல்லி ஒரு டிவைஸு, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ்னால் அவங்களுக்கு வந்து ஒரு டோட்டலாகவே அந்த பேச்சு வராது, எதுவும் செய்கை வராது. அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அதுவே அவங்களோட என்ன தாட்டு அப்படிங்கிறத டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கிறது அங்கேருந்தே பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இனி ஃப்யூச்சர் வரக்கூடிய உங்களோட ஃபீல்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து இப்போ அதை டிஜிட்டல் மயமாக மாறிட்டு இருக்கு இப்போ. ஆமாம், நீங்கள் பிரிண்டெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாகவே டிஜிட்டலுக்கு மாறிடும். ஃபுல்லாகவே டிஜிட்டலுக்கு மாறிடும். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட அவங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே மாறுது இப்போ. ஐடி ரெவல்யூஷன் வந்து பூம் ஆயிடுச்சு இப்போ. இப்போ நிறைய வந்து டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கையடக்கமாக வந்துருச்சு, எல்லாமே உலகமே கைக்குள்ளே வந்த மாதிரி. நீங்கள் வாட்ஸ்அப் திறந்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம், அப்டேட் அப்பப்போ கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆக்சிடென்ட் நடந்து 5 நிமிஷம் வாட்ஸ்அப்பில் அந்த விஷயவே வந்துடுது. அப்போ அந்த அளத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால, அப்போ நம்ம இந்த மீடியாவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வேஷத்தை மாறிக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம சர்வை ஆக முடியும். அங்கெல்லாம் நேபர் நியூஸ் பேப்பர் மாறிடுச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேப்பர் இருக்கும், அந்த ஏரியா பேப்பர் தான் இருக்கும். இப்போ இந்த ஜென்ரல் பேப்பர்லாம் அங்கெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. அருமை சார், நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்ருக்கோம். அதாவது இன்றைக்கிற கூடிய யங்ஸ்டர்ஸ், இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியா சைடு தான் எங்கேஜ் ஆகியிருக்காங்க. இந்த பத்திரிகை துறைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவைகள் நம்ம அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஆர்வம் தான்,
ஆர்வம் தான், இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு பேசிக் டிகிரி இருந்தால் போதுமானது. ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்லாம் படித்தவங்க பிஇ படித்தவங்க தான் இருக்காங்க. பிஇ படித்தவங்க தான் அதிகமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்குள்ளே வர்றாங்க. இப்போ அதே மாதிரி தான் இதுவும், இதில் எந்த பாகுபாடுமே கிடையாது. பிஏ தமிழ் படித்தவங்களும் வரலாம், எம்எஸ்சி படித்தவங்களும் வரலாம், பிஇ படித்தவங்களும் இருக்காங்க இதில். அதனால் உங்களுக்கு ஆர்வத்தை நீங்கள் டெவலப் பண்ணீங்க. ரீடிங் வந்து மஸ்ட்டு. நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தெரிஞ்சுங்க, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணீங்க, எழுத்து ஆர்வத்தை அதிகமாக நீங்கள் நிறைய எழுத ஆரம்பிங்க. இப்போல்லாம் எஸ்எம்எஸ் வந்துருச்சு, அதனால் எலாபரேட் பண்ணி எழுதக்கூடிய அந்த இது தன்மை வந்து இப்போ பசங்க. ஆனால் நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணி எழுதணும், ஒரு நிறையா எழுது எழுது தான் நமக்கு அந்த ரைட்டிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அது பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக யார் வேணால் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். இது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஆர்வம் மட்டும்தான் இருக்கணும், ஒரு ஈடுபாடு இருக்கணும், டெடிக்கேஷன் இருக்கணும். இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஃபீல்டு மாதிரி எந்த இதுவுமே உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும், ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணலாம். யூ வில் பி எப்போவுமே லைம் லைட்டில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வெளியில் உங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பேர் வெளியில் தெரியும், உங்களை ஃபேஸை தெரிஞ்சுட்டு இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல ஃபீல்டு தான். மீடியா ஃபீல்டு இஸ் டெஃபினெட்லி எ குட் ஃபீல்டு. ரொம்ப அருமை சார். அதாவது இந்த ஒரு அரை மணி நேரம் எங்கள் கூட இணைந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட இந்த 40 ஆண்டு காலங்கள் உங்களோட சர்வீஸ் மூலிமா எத்தனையோ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மெம்மேலும் உங்களோட இந்த பயணம் வந்து தொடரட்டும், உங்களோட வெற்றிகள் வந்து கீப் ஆன் கோயிங். நீங்கள் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் நிறைய வரக்கூடிய தலைமுறைகளையும் நீங்கள் தூக்கி விட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்கு நன்றி சார். என்னைய வந்து இந்த அளத்துக்கு ஒரு தொலைக்காட்சி முன்னாடி பேச வைக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குருமார்கள், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய எடிட்டர்ஸ், நியூஸ் எடிட்டர்ஸ், என்னுடைய டீம், அவங்களாம் தான் எனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி என்னுடைய எத்தனையோ ஸ்டோரிஸ் வர்றதுக்கு காரணம் வந்து என்னுடைய குருக்கள். அவங்களெல்லாம் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இப்போ அவங்க எனக்கு வந்து அந்தந்த சமயத்தில் மோட்டிவேட் பண்ணி இந்த ஸ்டோரி பண்ணுங்கள், இது பண்ணுங்க, எப்படி பண்ணுங்கள், பப்ளிஷ் பண்ணி நம்மளை மோட்டிவேட் ஆர்வத்தை ஏற்படுத்தினால தான் இவ்வளோ ஸ்டோரிஸ் பண்ண முடிஞ்சு இப்போவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போவும் ட்ரீனிட்டி மிரர் அப்படிங்கிற ஒரு ஈவினிங்கில் நான் வந்து ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங், ஸ்டில் இப்போவும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறையா இளைஞர்களை நான் வெளியில் ஃபோக்கஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்றைக்கி ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் எம் ரஃபி அகமத் அவங்க கூட தான் நம்ம இணைஞ்சு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம். அத்தனை இளைஞர்களுமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எங்கேஜ் ஆகிட்ருப்போம். நம்ம எல்லாருமே வந்து இன்றைக்கி ஃபோன் இல்லாத காலகட்டங்களே சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மஸ்ட்டு. கொஞ்சம் நம்ம நியூஸ் ரீடிங் ஹேபிட்டை வந்து உருவாக்குவோம். அட்லீஸ்ட்டு ஹார்ட் காப்பிஸ் இல்லைன்னா கூட சாஃப்ட் காப்பியில் டிஜிட்டல் நியூஸ் ரீடிங்கை நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நம்ம சிறப்பு விருந்தினர் கூட ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.